ஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா அவருக்காத்த ஒரு சகோதரர் கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார் அதாவது வந்து மருத்துவ ரீதியாக ஆண்கள் பெண்கள் போன்ற வியோஜி என்று சொல்லக்கூடிய அதாவது மகப்பேற்று மருத்துவர்கள் இருக்கிறார்கள் இவர்களிடத்திலே சில நேரங்களில் ஆண்களும் இருப்பார்கள் பெண்களும் இருப்பார்கள் எப்படி இந்த சிகிச்சையை செய்து கொள்வது என்று கேட்டிருக்கிறார் அதாவது வந்து இன்றைய உலகத்தை பொறுத்த வரைக்கும் மருத்துவம் என்பது பிரதானமானதாக இருக்கிறது ரசூசலா ஹுலிவசல்லம் அவர் சொன்னார்கள் ததாவு நீங்கள் மருத்துவம் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஹராம் ஹராமானவற்றை கொண்டு நீங்கள் மருத்துவம் செய்ய வேண்டாம் என்று சொன்னார்கள் அப்போ மருத்துவத்தில் வந்து ஹராம் என்று இருக்குமாக இருந்தால் அதனை கொண்டு மருத்துவம் செய்ய முடியாது அதே நேரத்தில் வந்து உதாரணமாக இந்த பிள்ளை மகப்பேற்று அல்லது பிள்ளை பேறு இந்த மருத்துவ முறையை வரைக்கும் இதில் ஒரு விடயம் இருக்கிறது என்னவென்றால் சில நேரங்களில் வந்து ஆண் மருத்துவராக இருந்தால் ஒரு பெண்ணினுடைய உறுப்புகளை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது அதே நேரத்தில் ஒரு சில நேரங்களில் ஒரு பெண் வந்து ஆணுக்கு வைத்தியம் செய்கின்ற ஒரு சூழல் இருக்குமாக இருந்தாலும் ஒரு ஆணினுடைய அபங்களை அல்லது உறுப்புகளை பார்க்க வேண்டிய ஒரு சூழலும் இருக்கிறது இதை எப்படி நாங்கள் அணுகிக் கொள்ள என்றால் எங்களுடைய மருத்துவத்திற்கு ஆண்கள் தாராளமாக இருப்பார்களாக இருந்தால் ஆண்கள் வந்து ஆண்கள் மருத்துவரை நாடுவது சிறந்த உண்டாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து பெண்கள் வந்து பெண்களுக்குரிய மருத்துவர்கள் இப்படி அதிகமாக இருப்பார்களாக இருந்தால் பெண் மருத்துவர்களை நாங்கள் நாடுவது சிறப்பானதாக இருக்கும் சில நேரங்கள் இந்த மருத்துவ துறையில் வந்து இப்படி நாங்கள் எதிர்பார்க்க முடியாது ஆண்கள் இருப்பார்கள் சில நேரங்களில் பெண்களே இருக்க மாட்டார்கள் பெண்கள் இருப்பார்கள் ஆண்களே இருக்க மாட்டார்கள் குறிப்பாக இந்த மகப்பேற்று மருத்துவ முறையை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் தான் அதிகமாக இருப்பார்கள் பெண்கள் என்பது மிக அபூர்வமாக இருப்பதை நாம் பார்க்குறோம் அப்போ அதனால் வந்து ஒரு மனிதனுடைய நிர்பந்த நிலை சாதாரணமாக ஒரு வியோ ஜீடத்திலே நாங்கள் செல்லாவிட்டால் எங்களுடைய குழந்தைக்கு ஆபத்து ஏற்படும் தாய்க்கு ஆபத்து ஏற்படும் அதனால் வந்து அது சாதாரணமான வைத்தியசாலைகள் நாங்கள் சிகிச்சை பெற முடியாது எனவே இது வந்து ஒரு வைத்திய முறையாக கருதி நிர்பந்தமான ஒரு சூழலாக கருதித்தான் இந்த மருத்துவ முறைகளை நாங்கள் அணுகிக் கொள்கிறோம் அதனால் மார்க்கத்தில் வந்து எந்த ஒரு தடையும் கிடையாது எனவே எங்களுடைய அந்த அதாவது சிகிச்சை முறையை ஒரு பெண்ணினுடைய சிகிச்சை முறையை ஆண் வைத்தியர்கள் செய்கிறார்களாக இருந்தால் அதனை வைத்தியர்கள் செய்கிறார்கள் அது ஒரு சிகிச்சைக்காக செய்கிறார்கள் என்பதைத்தான் நாங்கள் முதலில் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் சில நேரங்களில் வந்து அதாவது அப்படி ஒரு வைத்திய முறை செய்கின்ற ஒரு சூழல் எங்களுக்கு இருக்குமாக இருந்தால் ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலை ஏற்படுத்திக் கொள்ளலாம் அன்றைக்கு வைத்தியத்துறையில் நடக்கக்கூடிய சில முறைகளான விடயங்களும் இதற்கு காரணமாக இருக்கிறது அதனால் வந்து ஒரு பெண் வந்து ஒரு ஆணிடத்திலே இப்படி வைத்திய முறைக்கு செல்கிற போது ஒரு பாதுகாப்பான முறைகளை நாங்கள் ஏற்படுத்தி கொள்வது குறிப்பாக வந்து எங்களோடு தெரிந்தவர்களை அல்லது எங்களுடைய அறிந்தவர்களை உறவினர்களை அழைத்துச் செல்வது அதே போன்று ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல் இருக்கிறதா என்பதை அதனை அணுகுகிற போது உத்தரவாதம் படுத்திக் கொள்கிற ஒரு சூழலை ஏற்படுத்தி கொண்டால் மார்க்கத்தில் வந்து இது எந்த ஒரு தடையும் கிடையாது இது வந்து அனுமதிக்கப்பட்ட ஒன்றாகத்தான் கருதப்படுகிறது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்வேன்